நீங்க கொடுக்கலாம் இல்லையா யாரு பேசம்மா. கொடுத்துடுங்கம்மா கோஹோஸ்ட் யாருக்குமா? பாக்யலட்சுமி அம்மாக்குமா ஆ ஓகே தேங்க்யூ வாழ்க வளமுடன் தெரியுதுங்களா வாழ்க வளமுடு இப்போ இது அப்படியே ஒரு நிமிஷம் படிச்சு நடங்க இருக்க ஆற்றல் என்ற சுத்தவெளி ஒரு பாய்மபொருள் இது களங்கமற்ற அனைத்து ஊடுருவும் பொருளாகும் என்றும் நீடித்து நிலைத்து இருப்பதான இணையற்ற எல்லா வல்லமையும் உள்ள எவ்விடத்திலும் ஊடுருவி செல்லத்தக்க உயர்ந்த தெள்ளத் தெளிவான புலன்களால் உணர முடியாத கும்மிருட்டான தெய்வீக பாய்மப் பொருளாகும். இதனை தமிழில் காந்தம் என்றும் பிரணவம் என்றும் குறிப்பிடுவது உண்டு. இந்த பாய்மப் பொருளே எல்லா ஆற்றல்களுக்கும் மூலமான ஒருங்கிணைப்பு பேராற்றல் யூனிஃபைட் ஃபோர்ஸ் என கண்டு உணரப்பட்டு உள்ளது. இப்போ இதை வந்து நம்ம கோர்ஸில் நம்மளுடைய எம்எஸ்சி கோர்சஸில் எடுக்கும்போது ஒரு மாணவருடைய கேள்வி, இந்த பாய்மப் பொருளை காந்தம் அப்படின்னு சொல்கிறோம், இது வந்து இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய எல்லா குணங்களும் குணாதிசயங்களும் இரையாற்றலுடையதாக இருக்கு, அப்ப சுத்த வெளியே காந்தம் அப்படின்னு சொல்லலாமா அப்படிங்கிறது தான் கேள்வி. சுத்த வெளியில் காந்தம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா நம்ம எப்படி அவங்களுக்கு சொல்லுவோம்? இதை ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு கலந்துரையாடலுக்கு எடுத்துக்கலாம். இது அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னா நம்ம என்னெல்லாம் உதாரணங்கள் எடுத்துக்கலாம். ஆமான்னு சொன்னாலும் உதாரணங்கள் சொல்லுங்க, இல்லைன்னு சொன்னாலும் உதாரணங்களோட நம்ம விளக்கணும். ஸோ ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் மாதிரி தான். சொல்லலாமா? எனக்கு ஸ்கிரீன் ஷேரிங்ல யாரு ஹேண்ட் ரேஸ் பண்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, யாராவது பார்த்துட்டு யாரு சொல்றாங்களோ அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. அம்மா க்வெஸ்சன் மறுபடி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ண முடியுமா? ஓ தாராளமாம்மா, வாழ்க வளமுடன். இப்ப இங்க கொடுத்திருக்கக்கூடிய அதாவது அந்த பாய்ம பொருளினுடைய தன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லா இடத்துலயும் இருக்கு, ஊடுருவக்கூடியது, புலன்களால் உணர முடியாது, அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லையா. இத வந்து தமிழில் காந்தம் என்றும் பிரணவம் என்றும் குறிப்பிடுவது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த பாய்மை பொருளே சுத்த வெளியா அல்லது காந்தமே சுத்த வெளியா அப்படிங்கிறது தான் கேள்வி. சுத்த வெளின்னு சொல்லலாமா, என்ன டிஃபரன்ஸ் இருக்கும், இல்ல ரெண்டு ஒண்ணுதான், எப்படி வேணாலும் உங்களுடைய ஆலோசனை தான். மாடல் நாயகியம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவேத்தனை. நம்ம அவங்க அழகான ஒரு சார் பண்ணிருக்காங்க. ஆனா அதுலயே முதல்ல கொடுத்திருக்குது சுத்தவெளி என்ற பாய்ம பொருள், இதுவே காந்தம் அப்படின்னு கடைசியில முடிச்சிருக்காங்க. அப்போ சுத்தவெளி தான் காந்தம் அப்படிங்கிறது இந்த தொடர்ல இருக்குது. ஆனா அந்த காந்தம் தான் ஐயா சொல்றாங்க, விதாத்ரி மகரிஷி ஐயா
அது வந்து விண்ணோட உரசும் போதுதான் அது காந்தம் வெளிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த காந்தம் அப்படிங்கிறதுல ரெண்டு தன்மைகள் இருக்கு, ஒண்ணு கொள்ளும் ஆற்றல், இன்னொன்னு தள்ளும் ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முதல்ல உள்ள காந்தம் தூய காந்தம் என்றும், அது விண்ணோட சேர்ந்து அந்த உரசல் ஏற்படும் போது அது வந்து அந்த இரண்டு தள்ளுமாற்றல் கொள்ளுமாற்றலாக மாறுகிறதா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியோடு சேர்ந்த சந்தேகங்கம்மா. இதுல குறிப்பிடும் போது அதுதானே காந்தம் அப்படின்னு இருக்கு. நல்லதொரு பகிர்வு, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பம்மா, வாழ்க வளமுடன். பார்க்கலாம் அடுத்தது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அப்புறம் கன்க்ளூஷன் போகலாம். அம்மா வாழ்க வளமுடன். அதாவது சுத்தவெளி பாய்மபொருள், இதுக்கு இடையிலதான் அந்த இதைத்துகள் வின் அதிலிருந்து வருகின்ற கதைசல். அப்போ சாமிஜி ஒரு எளிய உதாரணம், தாத்தா மகன் பேதன், இந்த தாத்தாவுக்கும் பேதனுக்கும் ஒத்து போகும் அப்படின்வாங்க. அப்ப இந்த இடையில இருக்க இதைத்துகள் வின் என்ற ஒரு தன்மாற்றம் தாண்டி மீண்டும் சுத்தவெளியே தான் காந்தமாக மாறுது. எனவே சுத்தவெளியும் காந்தமும் ஒன்று என்று சொல்லலாம். நீங்க தான் விளக்கம் கொடுக்கணும். வாழ்க்கை வளமுடன். ஓகே, பார்க்கலாம் வேற யாரு இது சொல்றீங்களா? வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன்கம்மா. இன்னும் ஒரு பகிர்வு அம்மா, வான்காந்தம் ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்றாங்கல்லங்கம்மா, அந்த வான்காந்தம் ஜீவகாந்தம் அப்படின்னு பிரிகிறது விண்ணில இருந்து தானங்கம்மா? வின் சக்தியில இருந்துதான் அந்த 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 வின் சக்தி தான் மனித உடலுக்குள்ள வரும்போது ஜீவனுக்குள்ள அது இயங்கும் போது ஜீவகாந்தமாகும். அதே விண்வெளியில கோள்களுக்குள்ள இயங்கும் போது கோள்கள் அனைத்திலும் இருந்து வர்றதுதான் வான்காந்தம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த வான்காந்தமாகவும் ஜீவகாந்தமாகவும் பிரிகிறது அந்த தூய காந்தம் அப்படிங்கிற இறை நிலையே, அதே பாய்மபொருளே, அதே சுத்தவெளியே அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த கருத்துங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இருக்கட்டுமா எனக்கு சுத்த வெளி அப்படிங்கும் போது எம்டி ஸ்பேஸ் இல்லாட்டினா கிராவிட்டி அது மாதிரிதான் சொல்றோம். ஸோ கிராவிட்டின்னு சொல்லும் போது காந்தம் அதுக்குள்ளரே அடங்கிருது. அது பாய்ம பொருள்ல காந்தம், அதை வந்து காந்தம்னு சொல்லலாமா அப்படின்றது எனக்கு புரியல. ஆனா சுத்தவெளி டெஃபினட்டா காந்தம் இல்லாத இடமே கிடையாது, இன்ஃபைனைட் ஆக்சுவலா. அதனால அது ஃப்ளூயிட்ல எப்படி காந்தம் இருக்கும் அப்படின்றது அது மட்டும் எனக்கு புரியல. வாழ்க வளமுடன். நீங்க விளக்கு. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். இதுல அம்மா, ஐ வில் ஜஸ்ட் டேக் 1 செகண்ட். யா ப்ளீஸ் 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 கரியா சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம சுத்தவெளிக்கு போகணும்னு சொல்லி சொல்லும்போது, சுத்தவெளிக்காக வந்து we need not even try to travel up to the ஐஎஸ் அந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ்க்கு அது அவ்வளவு தூரம் போகணும் கிடையாது. பட் ஈவன் வேர் வி ஆர் லிவிங் திஸ் இஸ் ஆல்சோ சுத்தவெளி ஒன்லி. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம உடலும் என்ன சொல்றது, வான்காந்தம் இந்த ஜீவகாந்தம் எல்லாமே இப்போ நம்ம இதுவும் சுத்தவெளி தானே. சுத்தவெளிக்காக நம்ம எல்லாமே சுத்தவெளி தான் நான் சொல்றேன். எனக்கு புரிஞ்சது அவ்வளவுதான். I mean there is no, we need not even travel to Suttavali. Suttavali is also here itself. That's what I feel. Thank you. ஒரு சர்க்கிள் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. என்னன்னா சுத்த வெளிங்கிறது ஸ்டாட்டிக்னு சொல்றோம், அதாவது கினமேட்டிக் குவரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். செல்ஃப் கம்ப்ரெசிவ் கினமேட்டிக் குவரிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படிங்கிறது வந்து அது அந்த எனர்ஜி வந்து
ஆட்டம்க்கு உள்ளேயும் இருக்கு நடுவுலையும் இருக்கு மத்திய எல்லாமே கிளியரா சொல்றோம். ஆனா முழுசா சுத்தவெளி அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து எந்த ஒரு டைனமிக் ஸ்டேட்டே கிடையாது, ஆட்டமே கிடையாது, எந்த ரெவல்யூஷனும் கிடையாது, ஒரு ஃபார்மேட்டிவ் டெஸ்ட் கூட கிடையாது. அதனால எனக்கு வந்து அது இன்ஃபைனட்டா இருக்கு அந்த ஸ்டாட்டிக் ஸ்டேட்டு. ஆனா ஆட்டம்லாம் ரொம்ப ரொம்ப துகளா இருக்கு, அம்மா சொன்னாங்க இல்லையா பேரப்பிள்ளைன்ற மாதிரி, அது மாதிரி ரொம்ப சின்ன பார்ட்டா இருக்கு. ஆனா அங்க வந்து கம்ப்ளீட்டா அது மட்டும்தான் இருக்கு. சுத்த வெளின்றது பேரியக்க மண்டலத்தை தாண்டிதான் இருக்கு. ஆனா அந்த இடத்துல 100% எல்லாமே பியூர் கான்சியஸ்னஸ் தான். அவ்வளவுதான் வழிகளும் என்னோட கருத்து புரியட்டேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். மூணு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கன்னு வந்தது, இன்னும் வேற யாராவது இருக்காங்களா பாருங்கயா. ரொம்ப அழகா ஒவ்வொருத்தரும் தத்துவத்தினுடைய விளக்கங்கள் அழகா வந்துட்டு இருக்கு. சொல்லுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. ராஜலட்சுமி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க அம்மா. ராஜலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த சுத்தவெளி அப்படிங்கிறது இருப்பு நிலை, ஆனா அதுக்குள்ள அமைந்த ஆற்றல் தான் இருக்கிறதுனால துகள்கள் அப்படிங்கறது தான் காந்தம். இறை துகள்கள் அப்படிங்கறது தான் காந்தம். அதுதான் எங்கும் ஊடுருவி பாய்ந்த நிலை அப்படின்னு மகிழ்ச்சி குறிப்பிடுறது இருந்தது. அது இறைநிலை இறை துகள்களாகத்தான் நிறைந்து அதான் எல்லாம் அல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர அப்படிங்கிறது மகிழ்ச்சி கருத்து. இந்த இறை துகள்கள் தான் காந்தமாக இருக்கு. அந்த இறை துகள்கள் காந்தம் அப்படிங்கறது மகிழ்ச்சி சொல்றது அது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு நிலை. எந்த விஞ்ஞான கருவி கொண்டெல்லாம் அதை பார்க்க முடியாத நிலை. அதை உணரணும்னா அந்த மன ஃப்ரீக்வன்சி அந்த அலைச்சுழலை மன அலைச்சுழலை குறைத்து அதுவாக மாறும்போது எப்பொருளை எந்த நிலையில நம்ம அந்த நிலைக்கு போகணும்னு மகிழ்ச்சி. ஒரு பொருளை நாம அழிச்சுக்கணும்னா அந்த நிலைக்கு நம்ம மனம் போகணும். அப்போ சயின்ஸா இப்ப சொல்லணும்னா மன அலைச்சுழலை குறைத்து அதுவாக மாறும்போது நம்மளுக்கு அது புலப்படும் அப்படிங்கிறது என்னோட. அது கருவி கொண்டெல்லாம் பார்க்க முடியாது, எந்த நிலையிலும் பார்க்கலாம். அதுவாக நம்ம மாறணும். அதுக்கு வழி இந்த மன அலைச்சுழலை குறைக்கணும். அந்த குறைக்கிறதுக்கு வழி ஒண்ணு தவம் மெடிடேஷன் அப்படிங்கிறது என்னோட கருத்துமா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஓகே. வாழ்க வளமுடன். இப்ப எல்லாரோட கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. இப்ப ஐயா வந்து கிராவிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை இங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. சுவாமிஜியும் வந்து அந்த கிராவிட்டிங்கிறதுல ஒரு கவிதையை ஒன்று சொல்லியிருப்பாங்க. இறைநிலையாம் கிராவிட்டி முழுமையாய் அடைந்திட்ட தன் மாற்றம் இணையற்ற காந்தம் மூலம் அனைத்து ஊடுருவி நிறை பாய்ம பொருளாகும். ஸோ சுத்த வெளி போது அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் அப்சல்யூட். அந்த இடத்துல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாத ஒரு தூய நிலை. இப்போ ஐயாவும் சொன்னாங்க நாம இங்க இருக்கிறதே சுத்த வெளியில தானே இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து அது உண்மைதான். ஆனா அதுக்கு இதுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னா இதுல வந்து சில என்ன சொல்லலன்னா இப்ப ஒரு பியூர் வாட்டர் இருக்கு அதுல இப்ப அந்த தண்ணி தண்ணி தான் அதுல ஒன்னும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்ப நம்ம லெமன் ஜூஸ் போடும் அப்படின்னா அதுல வந்து எலுமிச்சம்பழம் சர்க்கரை இதெல்லாம் கலந்துருக்கும்ல, ஆனாலும் அது தண்ணி தான். இப்போ வந்து ஸ்டாட்டிக் ஸ்டேட்ல இருக்கிற சுத்தவெளி வந்து முதல்ல இருந்த தண்ணி மாதிரி. இப்ப நாம இருக்கிற சுத்தவெளி அப்படிங்கிறது ப்ரிப்பேர்ட் அது வந்து அந்த என்ன எலுமிச்சம்பழம் ரசம் சாறு மாதிரி. ஸோ இது இதெல்லாம் கலந்து இருக்கக்கூடிய இடம் எது அது தூய்மையாக இருக்கக்கூடியது. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான். இதுல சுவாமிஜி வந்து என்ன சொல்வாங்க இப்ப நம்ம சொன்ன மாதிரி அதனுடைய தன்மாற்றம் தான். இதை வந்து நம்ம இயக்க மண்டலம் இயங்க மண்டலம் அப்படின்னு பிரிக்கும் பொழுது இந்த பேரியக்க மண்டலத்துல இயக்க மண்டலம் முழுவதும் நுண்ணு
அதாவது இப்ப நீங்க எல்லாம் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, நீங்க சொன்னதுதான் நான் அப்படி தொகுத்து சொல்ல போறேன். சோ பேரிக்க மண்டலத்தின் இயக்க மண்டலம் முழுவதும் நுண் அணுக்களுக்கு இடையேயும் நுண்ணணுக்கு கூட்டங்களுக்கு அணுவிற்கு உள்ளம் காந்தம் நிரம்பி இருக்கிறது. இதனை வான் காந்தம் என்றும் அதே காந்தம் உயிரினங்களில் சிற்று எல்லை கொண்டு இயங்கும் போது ஜீவகாந்தம். இப்போ இந்த இந்த ரெண்டு பேர் அதாவது அந்த காந்தத்திற்கு வந்து ஈர்ப்பு ஆற்றலும் இருக்கு, விலகி தள்ளும் இயக்க ஆற்றலான இந்த ரெண்டுமே சுவாமி என்ன சொல்றாங்கன்னா பேராற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இறை ஆற்றலான இருப்பு நிலை இயக்க அலை யோகா இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றே காந்தமாக இருக்கிறதுனால இருப்பு நிலையில் பூரணம் பேரறிவு பேராற்றல் மூன்றும் இயக்க நிலையில பரிணாமம் இயல்பூக்கம் கூறுதலம் இதெல்லாம் சேர்றது அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து சுவாமிஜியோட இன்னொரு ஒரு அருமையான ஒரு கவிதையை நம்ம பார்த்துட்டு நிறைய பண்ணிக்கலாம். இதுல என்ன சொல்றாங்கன்னா கற்கண்டு என்று ஒரு வார்த்தை சொன்னால் கரும்பு ரச பக்குவத்தின் சரித்திரமாகும். கற்கண்டே கரும்பு ரசம் என்றால் அந்த கருத்துக்கு அத்துவித தத்துவம் போல் கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாய் காட்டுவது துவைத்த நிலை விளக்கமாகும். கற்கண்டு கரும்பு ரசம் இரண்டும் போலாம் கடவுளும் மற்ற அனைத்து உருவம் கருத்து உணர்ந்தால் அப்படின்னு. இப்போ ஒண்ணுலேருந்து ஒண்ணு அதாவது நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இறைநிலையாம் கிராவிட்டி முழுமையாய் அடைந்திட்ட தன்மாற்றம். சோ இந்த பாய்ம பொருள் என்பது தன்மாற்றம் அடைந்ததுதான். சோ சுத்தவெளி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு ஒரு ஃப்ரேஸ்ல வேறுபாடு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வேறுபாடு இங்க இருக்கு. தன்மாற்றம் அப்படிங்கிறது தான் அதுதான், இது எல்லாமே அதேதான் அத்வைதம் தான். ஆனா அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் தேர், அதாவது ஒன்னுல இருந்து இன்னொன்னு மாறி அந்த இயக்க நிலைக்கு வரும்பொழுதுதான் இது எல்லாமே நடக்கிறது. அதுதான் நிறைவு வாழ்க வளமுடன். அடைந்த தன்மாற்றம் தான் காந்தம், சுத்த வழி அடைந்த தன்மாற்றம் தான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. சுருக்கமான அறிவிப்புகள். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அகத்தாய் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை தமிழிலும் ஞாயிற்றுக்கிழமை அகத்தாய் ஆங்கிலத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விளக்க வகுப்பு மற்றும் செயல்முறை விளக்கம் அளிக்க விரும்பும் ஆசிரியர்கள் மாஸ்டர் வாட்ஸ்அப் குரூப்பில் தங்கள் விருப்பத்தை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நிகழ்வின் நிறைவாக உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி பச்சலா சேஷாசலம் ஐயா அவர்களே.